ஓம் நம சிவாய. ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமக. ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து தரப்படும். என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரியர் மூலிமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ முதல் முதல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க்கையில் எல்லாருமே நல்லா இருக்கணும், வியாபாரங்கள் நல்ல முறையில் நடக்கணும், கண்டிஷ்டி கண்ணும்பல் இல்லாமல் வாழணும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் வாழணும், உங்களுக்கு எடுத்த காரியம் எல்லாமே கை கூடி வரணும், தொட்ட காரியம் அனைத்து நிறைவேறணும் அப்படின்றதுக்காகத்தான் எல்லா பரிகாரங்களும் அந்த ராஜலிங்கேஸ்வர சிவன்கிட்ட கேட்டுட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அந்த ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயத்திலையும் அந்த திருப்பணியிலையும் பங்கெடுத்துங்க. உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பரில் போட்டு விடுங்க. இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம். வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்களா, பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு ரொம்ப பேர் பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பணத்தை வாங்கிக்குவாங்க, திருப்பி கேட்டால் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏமாற்றி வாங்கிடுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வந்துட்டு இருப்பான், உன்னால் என்ன செய்ய முடியும் நீ பண்ணிக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க. மனைவி வேறு இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க, கணவன் வேறு இடத்துல பழகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எதிரிகள் உங்களுக்கு மறைமான விதத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படின்றவங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு தேவைப்படும் பார்த்தீங்களா, எலுமிச்சை மலம் போதும், மூணு ஆணி போதும், 108 குண்டூசி போதும், ஒரு விளக்கு போதும். அந்த விளக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வேப்ப எண்ணெய் விளக்காக இருக்கணும், மற்ற எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த எதிரியுடைய பேர் அதில் எழுதிட்டு ஒரு ஆணி எடுத்து அந்த விளக்கு கொளுத்தணும். அந்த விளக்கு பார்த்தீங்களா வேப்ப எண்ணெய் விளக்காகத்தான் இருக்கணும். இது செய்ய வேண்டிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிரையில் இருக்கணும். அதே மாதிரி 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே செய்கிற மாதிரி பார்த்துங்க. நைட்டு நீங்கள் செய்யும்போது ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தில் எதிரியுடைய பேரை எழுதிடுங்க. அதுக்கப்புறம் அந்த விளக்கு கொளுத்துங்க. கொளுத்திட்டு அந்த ஆணியை அந்த நுனியை மட்டும் சூடு பண்ணுங்க. சூடு பண்ணிவிட்டு இவனுக்கு இது நடக்கணும் அது நடக்கணும், என்னுடைய சொத்தை என்கிட்ட திரும்பி வந்து, என்னுடைய பிரச்சனைகளுக்கு இவங்க தலையிடக்கூடாது, என்னுடைய மனைவி விட்டு வந்துடணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த ஆணி எடுத்து முன்னாடி குத்துனீங்களா பின்னாடி சைடு வந்துடும், எந்த பக்கம் வேணால் குத்தலாம். அதே மாதிரி மூணு ஆணியும் இதே மாதிரி சூடு பண்ணி சூடு பண்ணி அதில் குத்திட்டு 108 குண்டூசியும் அதே மாதிரி முனியை சூடு பண்ணி சூடு பண்ணி நீங்கள் அதில் குத்தணும். குத்தும்போது என்னென்ன சொல்லி குத்துறீங்களோ அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்களா அப்படின்னா இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம். இப்படி நீங்கள் சொல்லி சொல்லி குத்த குத்த உடல் உபாதைகள் இருந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு கருப்பு துணியில் கட்டி எங்கேயாவது ஒரு முள் இருக்கிற செடியில் கொண்டு போய் கட்டி தொங்க விட்டுறணும். அப்படிலாம் முள் இருக்கிற செடியை அடியில் கொண்டு போய் புதைச்சிட்டு திரும்பி பக்கம் வந்துடணும். இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அந்த பரிகாரம் கண்டிப்பாக பலிக்க ஆரம்பிச்சிடும், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிச்சிடும். நீங்கள் குண்டு ஊசி குத்த குத்த சொல்லி சொல்லி குத்த குத்த சூடு பண்ணி குத்த குத்த நடக்கக்கூடிய அபூர்வமான மாற்றங்கள் வேறு மாதிரி இருக்கும். எந்த நோக்கத்துக்காக செய்கிறீங்களோ அந்த நோக்கம் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நிறைவேறும். எங்கள் ஊரில் செடி இல்லை, முள்ளு செடி இல்லை, கள்ளி செடி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இது ஏதாவது கொண்டு போய் ஒரு இடத்துல புதைச்சிட்டு கூட வந்துடலாம். 3 ரோடு முச்சந்தில இது செய்ய வேண்டிய எப்போ எந்த டைம்லனா நீங்கள் புதைங்க, தப்பு கிடையாது. நைட்டில் தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. செய்ய வேண்டிய டைம் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே செஞ்சுருங்க. புதைக்க வேண்டியது என்றைக்கு வேணாலும் எந்த டைம் வேணால் கொண்டு போய் புதைச்சிருங்க. செஞ்சு பாருங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். என்கிட்ட ஏதாவது நீங்கள் பேசணும் அப்படின்னா எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேசுங்கள், எந்த விஷயமாக ஃபோன் பண்ணி கேளுங்க. என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரியர் மூலிமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்.